சாவுக்கு எதுவான சாகாமையும் தரித்துக் கொள்ளும், அப்பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். ஆமே. பைபிள் வெள்ளன்னு சொன்னா வெள்ள, பைபிள் கருப்புன்னு சொன்னா கருப்பு, பைபிள் சிகப்புன்னு சொன்னா சிகப்பு, பைபிள் தங்கம்னு சொன்னா தங்கம், பைபிள் வெள்ளின்னு சொன்னா வெள்ளி. அதுக்கு மேல நோ மோர் க்வெஸ்சன்ஸ். ஆமென், 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 ஆமென். அவ்வளவுதான். சில நேரம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க சில நேரம் பார்த்தா ரொம்ப கிறுக்குத்தனமான வேலைகள் மாதிரிலாம் தெரியும், ஆனால் தேவன் அவங்க செய்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவார். திடீர்னு பெண்டிங்கன்னு சொன்னார், எனக்கு $500 நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபினான்சியலில் ஒரு மிரக்கல் நடக்கும்னாரு. இதை கேட்டப்போ நானே கொஞ்சம் இடிஞ்சிட்டேன். ஏதாவது ஒரு தேவ மனுஷன் $500 கொடுத்தாத்தான் அற்புதம்ன்றான், இன்னும் புரியல எனக்கு அப்படின்ட்டு நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு விஷயம், தெரில சார்ன்றுவேன், எனக்கு அதை குறித்து அறிவு இல்லைன்றுவேன். தயவுசெய்து என்ன இதில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க, தெரில நான் குருடனாக இருந்தே நான் பார்க்குறேன் அது எனக்கு தெரியும். அதோட பெரிய பெரிய ஜட்ஜு, உச்ச நீதிமன்ற ஜட்ஜு மாதிரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 15 வருஷமா 20 வருஷமா 20 வருஷம் வழக்கை விசாரித்து இப்போ தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஊர் ஜட்ஜுகள் அப்படியா, அவன் பாவின்னு நினைக்கிறேன் சார். அவர் உடனே ஜட்ஜு, இவங்களை தான் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தை என்ன வைக்கணும், ஜட்ஜாக வைக்கணும். கேஸை கேட்டவுடனே எழுதிடுவாங்க, அவனை தூக்கிலே போடுங்கள். வெந்தயகோஸ்தேக்காரனை போய் வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸாக இவனாக வச்சா இன்றைக்கி எல்லா கேஸையும் 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருவாங்க, ஊரில் ஜனத்தொகையை ஃபுல்லாக குறைச்சி விட்டு போயிடுவாங்க. ஆனால் உலகத்தான் பாருங்கள், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் யோசிக்கிறான், டக்கு 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 டக்குன்னு அமைதியாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 2 ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புனாங்க ₹500. யூ வில் நாட் பிலீவ். 2 பேருமே ரொம்ப கரகண்ட ஆட்கள், பைபிளில் ரொம்ப நோன்ற ஆட்கள். ஒருத்தர்லாம் வந்து நான் மானசீகமாக தலைவராகிட்டு கொடுத்தா, இன்னொருத்தர் ரசித்தேன். இவங்க எப்படி அனுப்புகிறாங்க, அனுப்பிச்சினாங்க சார். நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த 2 பேரும் நான் பர்சனலாக விசாரித்தேன், 2 பேருக்குமே 24 மணி நேரத்தில் தேவன் பணத்தில் பெரிய அளவு அர்ப்பணம் செஞ்சிருந்தார். எனக்கு புரியல பைபிள் எப்படிலாம் நடந்திருக்கா தெரியல, ஆனால் ஏன் சொன்னார் தெரியல, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுதே, வேலை செய்தே, வேலை செய்கிறது. எதற்காக தேவன் செஞ்சார், தேவன் ஜனங்களை ஆசீர்விக்கிறதுக்கு $500 கொடுக்கணுமா, அதல்ல. தேவன் ஜனங்களை ஆசீர்விப்பதற்காக மட்டும் செஞ்சிருக்க முடியாது, தேவன் பெண்ணிகனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார் என்பதை காட்டுவதற்காக கூட செஞ்சிருக்கலாம். எதற்காக தேவன் செஞ்சிருக்கலாம், இந்த புத்தகத்தில் புக்கில் இல்லை, புக்கில் இல்லைன்னு சிலர், பைபிளில் இருக்கா, பைபிளில் இருக்கு, எங்கே இருக்கு, இதில் எழுதப்படாத அநேக அற்புதங்களை செய்தார், இதுக்குள்ளே இருக்கு, அந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. பாருங்க, அவங்க கை திட்டான் கிளீனாக. எல்லாத்துக்குமே இதில் தேடாதீங்க, இதுக்கு தேவை ரெஃபரன்ஸு. அது இயேசு பல்லு வளர்க்கினார்னு இல்லையா, இதில் அக்கா இயேசு நேர் 30 வருஷம் பல்லே வளர்க்கல, நீங்கள் சொல்ல முடியுமா, என்ன சார் கொடுமை அது, பைபிள் இருக்கிறதா, இதில் எழுதப்படாத அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மாத்திரம் செய்தார். எழுதவே நம்ப மாட்டேன், மிரக்கல் மணி வந்து பைபிளே இருக்கிறது. போ ஒரு மீன் அப்படி, அந்த மீன் வாயில் இருக்கும்னார் கர்த்தர், இருந்துச்சு எடுத்து கட்டுறாரு. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்ட்ராக போறோம் சீக்கிரத்தில். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், 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 இருக்கிறார். உங்க நீங்கள் விசுவாசிக்கப்படும் போது இன்ஸ்பயர் ஆகிறீங்க, சிலர் 4 வரிக்கு 1 வரி இன்ஸ்பயர் ஆகுது, சிலருக்கு வரிக்கு வரி இன்ஸ்பயர் ஆகுது. உடனே நீங்கள் அவங்க வந்து சும்மா கைத்தட்டாங்க நினைக்கவே கூடாது. நம்ம தீர்க்க தரிசனம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப முக்கியமானது, நானே யோசிப்பேன் என்ன வரிக்கு வரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் தேவன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் சொல்கிறேன், வெகு சீக்கிரத்திலே இந்த பூமியின் உலக சரித்திரம் பார்க்காத அற்புதங்கள் நம்மை சுற்றி நடக்க போகிறது. ஒரு சூப்பர் பீயிங்கை நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறோம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவான சாகாமையும் தரித்துக் கொள்ளும், அப்பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். ஆமே. பைபிள் வெள்ளன்னு சொன்னா வெள்ள, பைபிள் கருப்புன்னு சொன்னா கருப்பு, பைபிள் சிகப்புன்னு சொன்னா சிகப்பு, பைபிள் தங்கம்னு சொன்னா தங்கம், பைபிள் வெள்ளின்னு சொன்னா வெள்ளி. அதுக்கு மேல நோ மோர் க்வெஸ்சன்ஸ். ஆமென், 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 ஆமென். அவ்வளவுதான். சொல்லுங்க, பைபிள் வெள்ளின்னு சொன்னா
டெல்லி பைபிள் தங்கம் சொன்னா தங்கம், பைபிள் கருப்புன்னு சொன்னா கருப்பு, பைபிள் சிகப்புன்னு சொன்னா சிகப்பு. நாமத்தினால் என் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் அவுட்டை கருத்தர் கொண்டு வருவார். வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது, நாளைய நாள் இது ரீப்ளே பண்ணப்படுகிறது. ஆமென். கண்களை முடி ஜெபிப்போம்.